Hi friends, welcome to Next Day 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வெர்டிகோ அப்படின்ற தலை சுற்றலுக்காக நம்ம வீட்டிலேயே வந்து செல்ஃபாக பண்ணக்கூடிய ஒரு 4 எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய வகை எக்ஸசைஸ்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த நாளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஃப்ரீ டைமில் கரெக்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 எக்ஸசைஸை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அது உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். வெர்டிகோ தலை சுற்றல் பற்றி தெரியாதவங்க, ஸோ இதனுடைய அடிப்படை காரணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி அந்த வெர்டிகோ ப்ராப்ளத்தை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிட்டிங் பொசிஷனில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. அதாவது உட்காந்த இடத்துலேயே நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை சுற்றல் வந்த உடனே கிடையாது. ஸோ தலை சுற்றல் வந்துட்டு உங்களுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அடுத்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களே, அவங்களுடைய ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்து பண்ணிட்டு வரலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றது மூலமாக அடுத்த முறை அந்த வெர்டிகோ தலை சுற்றல் வர்றதுலேருந்து உங்களால் தப்பிக்க இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஆரோக்கியமான முறையிலும் இயற்கை முறையிலும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க, இந்த வெர்டிகோ தலை சுற்றலை சரி செய்கிறதுக்கான அந்த 4 எக்ஸசைஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது நம்மளுடைய முதல் எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கையில் இருக்க ஆள்காட்டி விரலை உங்கள் மூக்குக்கு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அதை ஸ்லோவாக லெஃப்ட் அண்டு ரைட், ஸோ வந்து ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் மெதுமெதுவாக நகர்த்தணும். நகற்றும் போது உங்களுடைய விரல் நுனிகளை வந்து கண்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும். அதாவது விரல் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து உங்கள் கண்கள் மட்டும் மூவ் ஆகணும், கழுத்து மூவ் ஆகக்கூடாது. இதுதான் வந்து முதல் எக்ஸசைஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லோவாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறா தான் பண்ணலாம். இல்லை ஒரு கை வலிச்சிச்சு அப்படின்னா இன்னொரு கையை மாற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்லோவாக வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக எக்ஸசைஸ் நம்பர் 2. இதில் வந்துட்டு அதே விரலை நீங்கள் ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுட்றீங்க. ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுட்டு மேலே டாப் சைட் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். இப்போயும் உங்களுடைய கண்கள் வந்து அந்த விரலுடைய நுனிகளை பார்த்த மாதிரியே இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து கீழே டவுன் பொசிஷன். இந்த டவுன் பொசிஷன் வந்து ஒரு தடவை நீங்கள் பண்ணால் போதும், மிச்சம் எல்லாமே வந்து மேல் சைடே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா டவுன் பொசிஷனில் போகும்போது கண் வந்து ரொம்ப வந்து சுருங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் டவுன் பொசிஷன் வேணாம், கண் நல்லா விரிகிறது தான் ஸோ இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும் வெர்டிகோக்கு. ஸோ அதனால் டாப் அண்டு வந்து திரும்ப மூக்குக்கு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டிருங்க. திரும்ப டாப், திரும்ப வந்து கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஒரு 20 டைம்ஸ் வந்து செய்யலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸும் ஒரு 20 டைம்ஸ், இது ஒரு 20 டைம்ஸ். அடுத்ததாக எக்ஸசைஸ் நம்பர் 3. இதுலையும் இந்த விரலை வந்து சேமாக ஹரிசாண்டலாக மூக்குக்கு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். பட் இந்த எக்ஸசைஸில் வந்து தலையை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தூரம் வந்து பின்னாடி கொண்டு போக முடியும் அவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு போய்கிட்டே உங்களுடைய கண்களினுடைய பார்வையை வந்து மாற்றாமல் அந்த விரலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்வையை மட்டும் மாற்றிடக்கூடாது, விரலை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்கள் தலையை வந்து எவ்வளோ தூரம் வந்து பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பின்னாடி கொண்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் 3. இதுவும் ஒரு 20 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ இது வந்து கழுத்துக்கும் கூட ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். உங்களுக்கு கைகளில் எதுவும் நடுக்கும் இல்லை விரல்களில் நடுக்கம் இருந்துச்சுன்னா கூட இந்த எக்ஸசைஸை வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஏன்னா கையை வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே பொசிஷனில் இருக்கும், கழுத்து மட்டும்தான் மூவ் ஆகும். அடுத்ததாக எக்ஸசைஸ் நம்பர் 4. இதுலேயும் விரல்கள் ஹரிசாண்டலாக தான் இருக்கும். பட் நீங்கள் கையை வந்து ஃபஸ்ட்டே வந்து ரைட் சைடு கார்னரில் கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க. அதிலேருந்து லெஃப்ட் சைடோட டாப் கார்னருக்கு இந்த விரல்கள் வந்து மூவ் ஆகும், அப்படியே ஒரு கிராஸாக மூவ் ஆகும். இப்போயும் வந்து நீங்கள் ஸ்லோவாக தான் உங்களுடைய கண்கள் வந்து விரலினுடைய நுனி பகுதியை பார்க்குற மாதிரி கண் மட்டும் மூவ் ஆகணும். ஸோ இதை வந்து ஒரு கையில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த கையில் மாற்றிட்டு இந்த டைரெக்ஷனில் டாப் டு பாட்டம் வந்து கிராஸாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் கண்ணுக்கு, இந்த கிராஸான பார்வை வந்து.
ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 20 times வந்து பண்ணுங்கள். மொத்தத்துக்கே உங்களுக்கு ஒரு 15 minutes தான் வந்து இந்த டைம் தேவைப்படும் இந்த எக்ஸசைஸை பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த 4 exercises நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த முறை வெர்டிகோ தலை சுற்றல் வராமல் வந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த வெர்டிகோ தலை சுற்றல் வர்றதுக்கு இந்த கண்களும் காதுகளும் வந்து சமநிலை இழக்கிறது தான் வந்து ஒரு காரணம். ஸோ இதை வந்து நம்ம சமநிலையில் வச்சுக்கணும்னா கண்ணுக்கு சில எக்ஸசைஸ் வந்து கொடுக்கறது மூலமாக உடல் வந்து சமநிலை அடையும் போது இந்த தலை சுற்றல் வந்து வராமல் நீங்கள் தப்பிக்கலாம். இது கண்ணுக்கும் ஒரு சிறந்த எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.